வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் டிடி தமிழாசம். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஜிஎஸ் பால் தான் பார்க்க போகிறோம். போக்கிமானில் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய மர்மமான போக்கி பால்னா அந்த ஜிஎஸ் பால்னு சொல்லுவாங்க எல்லாருமே. போக்கிமான பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்க போக்கி பால்ஸ் இருந்தால் கூட அதில் ஒரு போக்கி பாலாக இருக்கிற மர்மமான போக்கி பால் இந்த ஒரு போக்கி பால்னு சொல்லலாம். மொத்தம் 27 போக்கி பால் பார்த்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த போக்கி பால் இருக்கிறது ஜிஎஸ் பால். யூஸ்வலான போக்கி பால்ஸ் எல்லாத்தோட யூசஸ் அண்ட் அது என்னத்துக்கு யூஸ் ஆகுது, எந்த மாதிரி போக்கிமான் டைப்ஸ் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதுலாம் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த ஜிஎஸ் பால் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இதோட பயன் என்னது, இது எந்த மாதிரி போக்கிமான் டைப்ஸ் எல்லாம் பிடிக்கும், இதை யார் உருவாக்குனா, எந்த வகையில் இதை யூஸ் பண்ணலாம் சொல்கிறதுனா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஜிஎஸ் பால்னே ஒரு மர்மமான போக்கி பால்ன்றது தெரியும். அதை தவிர்த்து அனிமேல் அவ்வளோ பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிஎஸ் பால்லாம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஜிஎஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் கோல்டு அண்ட் எஸ் ஃபார் சில்வர்ன்றாங்க. ஸோ இதில் எக்ஸ்பேன்ஷன் வந்து கோல்டு சில்வர் பால் அப்படின்றாங்க. இது கோல்டன் சில்வர்ன்ற பேர் கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இந்த பால் வந்து கோல்டன் சில்வர் கேம்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா முதல் வந்து காமிச்சிருக்காங்க. போக்கிமான் கிறிஸ்டல் வெர்ஷனில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ரீஜனு, அது ஜோட்டோ ரீஜன். ஸோ ஜோட்டோ ரீஜனில் தான் இது பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டன் சில்வர் கேமோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜி ஃபார் கோல்டு அண்ட் எஸ் ஃபார் சில்வர், அதோட கலரும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஜோட்டோ ரீஜனில் சம்மந்தப்பட்ட ஒரு போக்கி பால் தான், அங்கே தான் பார்த்தினா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது நம்மளுக்கு. அந்த வகையில் அனிமேலும் ஜோட்டோ ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து இதை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக அண்ட் கரெக்டாக சொல்ல போனோம்னா இது ஜோட்டோ ரீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு போக்கி பால் தான் தெளிவாக தெரிய வந்துச்சு. இதை பற்றி அனிமேல கொஞ்சமாகவும் மேங்காவில் அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்துடலாம் அனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி. அப்படின்னப்பா கொஞ்சமாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அனிமேல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஐவி தான் முதல் முதல்ல இந்த ஒரு போக்கி பால் பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. என்னப்பா இது போக்கி பால் தானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கு ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜிஎஸ் பால்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு பேர்லேயே அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பற்றி வந்து ஓப்பனே பண்ண முடியல. ரிசர்ச் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணியாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நான் ஓப்பன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ரம்பத்தை வச்சு அறுத்து பார்க்குறாங்க, ட்ரில் மிஷின் போட்டு பார்க்குறாங்க, சுற்றியை வச்சு அடிக்கிறாங்க, லேசர் வச்சு பொசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொசுக்கிறாங்க. ஆனால் இது பற்றின வேலைக்கு அவலை. என்னடா இது மதுரக்காரிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி பார்த்தினா இருந்தது. சரி இதுக்கப்புறம் வேலைக்கு வந்து ப்ரொஃபஸர் ஓகிட்ட கொடுத்துடலாம் சொல்லிட்டு பிசியிலேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. இது ஒரு பிசியிலேருந்து இன்னொரு பிசிக்கும் வந்து போக மாட்டேங்குது. யூஸ்வலாக போக்கி பால்ஸ் வந்து ஒரு பிசிலேருந்து ஒரு பிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு போக்கி பாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தன்மை இல்லை போல இருக்குது. இது வந்து பிசிலேருந்து பிசிக்கு போக மாட்டேங்குது. இதை ஓப்பன் தான் பண்ண முடியல, இதை ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிடுறாங்க. சரி எப்படியாவது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஓக்கு தான் கால் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் ஓக்கு என்ன பண்ணுறாரு, ஆஷை வந்து அனுப்புகிறாரு ப்ரொஃபஸர் ஐவி கிட்டேருந்து ஜிஎஸ் பால் வாங்கிட்டு இங்கே எடுத்து வந்து கொடுக்கறதுக்காக. இந்த ஒரு சமயத்தில் ஆஷ் என்ன பண்ணுறாரு, இது வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாரு ஜிஎஸ் பால்லாம் இதானாப்பா. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ண முடியாதா, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறதுக்கு. சும்மா ரிலீஸ் அப்படின்றாரு, போக்கிமான் ரிலீஸ் பண்ணலாம் உள்ளே இருக்கு இல்லையா, ஒரு போக்கிமான அது வந்து ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு ரிலீஸ்ன்றாரு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு வழியாக அந்த போக்கி பால் ப்ரொஃபஸர் ஓக்கையிலும் கிடைக்குது. அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். அவராலே முடியல, ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா முடியல. ஏதாவது பண்ணி பார்க்கலாமேனு ட்ரை பண்ணுறாரு ஆனால் கூட முடியல. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துடலாம் சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் தான் வந்து கேட்டு போக்கி பால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவர்கிட்டே வந்து கொடுத்துடலாம். ஏன்னா போக்கி பால்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது அவங்க தான், உருவாக்குறதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அசிலியா டவுனில் இருக்க கேட்டுக்கிட்ட வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பற்றி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஷ்கிட்ட வந்து இந்த டாஸ்க்கை கொடுக்குறாரு, அவர் வந்து கேட்டுக்கிட்டு கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மனுஷனாவது கண்டுபிடிச்சான்னு பார்த்தா இவரும் கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்துட்டு இருந்த சமயத்தில் தீனி பற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ் பால் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ் பாலோட கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட வந்து அதை பற்றி காமிக்கவில்லை போக்கிமான் நம்ம சீரீஸில், அதை வந்து நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு இயங்கிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி, ஐயா அப்படி அந்த ஜிஎஸ் பாலில் என்னையா இருக்குது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இதை பற்றி ஒரு முக்கியமான மனுஷன்ட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த அவர் சொல்லி கேட்டிங்கன்னா, டேரக்டர் அண்ட் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் மசாமித்சு ஹிடாக்கா. ஜிஎஸோட ஃபுல் ஃபார்ம் கோல்டு சில்வர் பால் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்குள்ள அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலபி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நான் கன்ஃபார்மாக சொல்ல, அவர் சிலபி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் இது உள்ள சிலபி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சீரீஸில் ஆஷ் கிட்ட தான் வந்து ஜிஎஸ் பால் ஃபுல்லாக இருந்துருக்கணும், ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஃபோர் அவர் மூவி சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு இல்லையா, அதில் வந்து சிலபி தான் வந்து ஒரு மெயின் ஹீரோவாக இருந்தது. அது ஃபுல்லாகவே வந்து சிலபி பற்றி தான் வந்து ஸ்டோரியே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிலபியை தூக்கி அதில் வச்சுட்டாங்களாமா, இந்த ஜிஎஸ் பாலோட கதையை அப்படி வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்களாமா. இதன் காரணமாக தான் வந்து ஜிஎஸ் பால் பற்றி எங்களால் அவ்வளோ சொல்ல முடியல, நாங்கள் பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணுறது கதையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மசாமித்சு ஹிடாக்கா, டேரக்டர் அண்ட் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் ஆஃப் போக்கிமான் அனிமே.
இப்போ அப்படியே கேம் பக்கம் வரலாம். கிரேட்டஸ்ட் ஸ்மித் பால்னு சொல்லிட்டு போனால் பேரில் வந்து அழைக்கப்படுது. அப்படியே தமிழில் சொல்லணும்னா சிறப்பான தயாரிப்பாளர்னு போக்கி பால்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான தயாரிப்பாளரோட போக்கி பால்ன்றாங்க. இதை போக்கிமோன் அல்ட்ரா சன் அண்ட் அல்ட்ரா மூன் கேமில் ஒரு கேரக்டர், அதுவும் நான் பிளேயபிள் கேரக்டர் தான் பார்த்தா சொல்லியிருக்காரு. இதை பிளேயபிள் கேரக்டர் கிடையாது, சைடில் பார்த்தினா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஏதாவது ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்காராமா. இதை வந்து கிரேட்டஸ்ட் ஸ்மித் பால்னு சொல்லிட்டு போனால் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து சன் அண்ட் மூன் சீரீஸில், அதாவது அந்த கேமில் அல்ட்ரா சன் அண்ட் அல்ட்ரா மூன் கேமில் பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் கேம் வந்து போக்கிமான் கிறிஸ்டல் கேமு. அந்த கிறிஸ்டல் கேமில் வந்து மெயின் கேரக்டர் வந்து ஜிஎஸ் பால் வாங்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதை வந்து அவர் கேர்ட் கிட்ட தானே கொடுக்கணும், போக்கிமான் மேனுஃபேக்சர் கேர்ட்டு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு டே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாராம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாரு போக்கி பால, அதாவது ஜிஎஸ் பால் கொடுத்துருவாரு பிளேயர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த பிளேயர் என்ன பண்ணணுமா, ஐலெக்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகணும். அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், சாமி வைக்கிறதுக்கு இடம்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயின் இருக்குது. இதில் வந்து எதுவுமே இருக்காது, பட் அந்த இடத்துல வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜிஎஸ் பலத்துக்கு அந்த இடத்துல வைக்கணும். அப்படி வச்சோம்னா சிலபி வந்து அப்பேர் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க போக்கிமான் கேமில். குறிப்பாக சொல்லலாம் போக்கிமான் கிறிஸ்டல் கேமில் இது வந்து காமிச்சிருக்காங்க, வேறு தெரிஞ்சிருக்கோம். கேம்லேயும் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிய வருது ஜிஎஸ் பால்லாம் என்னது, எதுக்காக வந்து உருவாக்கப்படுதுன்றது காமிக்கலாம் கூட, இது எதுக்காக யூஸ் ஆகும், என்னத்தை வந்து பிடிச்சிருக்கு, இது என்ன போக்கிமான் டைப்ஸ் வந்து பிடிக்கும்ன்றது பற்றி நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டாங்க. சிலபின்ற போக்கி பால்க்காகவே வந்து தயாரிக்கப்பட்டது தான் சொல்லி தெரிய வந்துச்சு நம்ம இந்த இடத்துல. இதோட இன்னும் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க மேங்கால. மேங்கால பற்றி நான் பார்த்தேன், போக்கிமான் அட்வென்ச்சர் மேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கா இருக்குது. அந்த மேங்கில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஜிஎஸ் பால்க்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், ஜிஎஸ் பால் பற்றி ஃபுல்லாக வந்து சொல்லிட்டாங்க, கிளியராக வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜிஎஸ் பாலோட மர்மத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேங்கா வழியாக வந்து நம்மளுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து உருவாக்குறது ஜிஎஸ் பாலை உருவாக்குறது ஒரு முகமுடி போட்டோன்னு சொல்கிறாங்க, மாஸ்க் மேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட பிக்சர் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. இந்த ஜிஎஸ் பால் ரெண்டு போக்கிமோனோட ஃபெதர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு, ஒன்று லுக்கியா ஒன்று ஓஹோ. எனக்கு ஒன்று தாங்க புரிய மாட்டேங்குது, ஓஹோ கூட பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு தெரிய வருது அது வந்து ஒரு பேர்ட் மாதிரி இருக்கிற ஒரு போக்கிமான் தான், ஸோ அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஃபெதரை கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், இந்த ஆஷ் வந்து எடுத்திருக்க மாதிரி பார்த்தினா காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த லுக்கியாக்கு தான் எனக்கு ஒன்றுமே புரிய வரல, இந்த லுக்கியோட ஸ்கின்னே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பென்குயின் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது, ஸோ இதுக்கு ஃபெதர் இருக்குமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் பேர்ட்ஸால் ஃபெதர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பறக்க முடியும், ஸோ லுக்கியாக்கும் வந்து ஃபெதர்ஸ் இருக்கணும், பட் நம்மளுக்கு வந்து வந்து கிளியராக வந்து தெரிய வரல. அதோட ஸ்கின் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பென்குயின் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. பட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து தண்ணியில் போகும்போது அதோட விங்ஸ் வந்து ஸ்கேல்டாகிடுமா, அப்படியே ஃபெதர்ஸே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேப்பில் வந்து மாறிடுன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல, அவ்வளோவே எனக்கு தெரியும் இதை பற்றி. பட் ஃபெதர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பேர்டால் பறக்க முடியும், இது வந்து ஒரு பேர்ட் போக்கிமான் தான். லுக்கியாக்கும் வந்து ஃபெதர்ஸ் இருக்கணும், ஆனால் ஒரு மாதிரி வந்து ஒட்டிட்டு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது, ஸ்கேல்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கனா தெளிவாக. இதோட ஃபெதர் அவர் எப்படி எடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரியல, எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டாரு லுக்கியா நோவோட ஃபெதர்ஸை, ஸோ அதை வச்சு வந்து உருவாக்கியிருக்காரு. இது எதுக்கு உருவாக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலபி வந்து கேட்ச் பண்ணுறதுக்காகவும், ஏன்னா இதன் மூலயமா வந்து சிலபி இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும், ஸோ டைமோட நம்ம ட்ராவல் பண்ண முடியும், டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு காலகட்டத்தில் நான் போகலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு சிலபியை பிடிக்கிறதுக்காக வந்து ஸ்பெஷலாக இந்த போக்கிபால் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. இந்த ஜிஎஸ் பாலோட ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபி இது கூட இருக்கும்போது இதை டைம் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணி வேறங்க இது பண்ணால் ஓடிவிடும். அந்த வந்து கட்டுப்படுத்துக்காக அதை அப்படியே பிடிச்சி வைக்கிறதுக்காக இந்த ஒரு போக்கி பார்த்தினா யூஸ் ஆகுது, அதாவது ஜிஎஸ் பால் பார்த்தா யூஸ் ஆகுது. ஜிஎஸ் பால் யாராலும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி கேள்வியும் பட்டிருப்போம், பார்த்தே பார்த்துருப்போம். நம்ம அக்கா ப்ரொஃபஸர் ரவி கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களால உடைக்க முடிஞ்சிருக்காது. பட் இந்த இடத்துல மேங்காவில் பார்த்தீங்கன்னா கோல்டுன்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு பிகேச்சு பார்த்தினா வந்து இருக்குது, ஐ மீன் அது வந்து பீச்சுனே சொல்லலாம், பிகேச்சுவோட ஒரு ப்ரீ வெர்ஷன் பீச்சு, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதை அவ்வளோ இசை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஜிஎஸ் போல, நீங்களே நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க சிலபி வந்து வெளிவிட்டுருக்குது. நம்ம அக்கா என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, எதுவுமே வேலைக்காகாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டோட பீச்சு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, எப்படி கேஸ் நம்மளுக்கு ஒரு வழியாக வந்து புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ் பால் பற்றி இந்த மாதிரி தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அது ஏன் வந்து அடிமையில் காமிக்கலாம் சொல்லப்போனா வந்து எல்லாமே தெரிய வந்து புரிஞ்சு வந்திருக்கும். ஜிஎஸ் பால் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, இது மர்மமாக வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்டென்ஷனோட வைக்கல, அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த போக்கிமான் ஃபார்வர் மூவி வரதுக்காக. அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக, பட் அவங்களால முடியல, ஏன்னா வந்து போக்கிமான் ஃபார்வர் மூவி வந்து கிட் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் வந்து அப்படியே மிஸ்ட்ரியாக வந்து விட்டுருப்பாங்க. அதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகி இது இந்த அளவுக்கு பார்த்தா வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆகிடுச்சு. இது ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய கதைலாம் கிடையாது, இந்த அளவுக்கு அது ஒரு ஸ்டோரியே. சரி கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன், பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால். சரி ஃபேன்ஸ் முடிச்சுக்கிறேன், ஆரிகத மக்களே.